என் பேர் அனிஷ் ராகவேந்தர். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஆச்சரிய பாலசிக்ஷா வந்து ஐஐடி ஜிப்மா கேம்பஸில் படிக்கிறேன். நான் இன்று காமராஜரின் கல்வி திட்டங்கள் மற்றும் அவர் உருவாக்கிய மாணவர் சேர்க்கை பற்றி பேசப்போகிறேன். காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவார். இவரது இயற்பெயர் காமாட்சி மற்றும் இவரது செல்ல பெயர் ராஜா. காமராஜர் என்ற பெயர் வர காரணமானதும் இதுவே ஆகும். காமராஜரின் கல்வி தொண்டுகள். காமராஜர் ராஜாஜி கைவிடப்பட்ட ராஜாஜியால் கைவிடப்பட்ட 6000 மேற்பட்ட பள்ளிகளை திறந்து வைத்தார். அது மட்டும் இல்லாமல் 170000 மேற்பட்ட பள்ளிகளை திறந்து வைத்தார் காமராஜர். தமிழ்நாட்டில் 7% இருந்த கற்போரின் எண்ணிக்கையை 37% கொண்டு வந்தவர் காமராஜர். படிக்காத மேதை என்ற புகழுக்கு சொந்தக்காரரான காமராஜர் தன் குழந்தைகள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழகத்தில் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக இலவச கல்வி திட்டம் மற்றும் குல்கல்வி திட்டங்களை அமலுக்கு ஏற்படுத்தியவர் காமராஜர். காமராஜர் எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்தார். அது மட்டும் இல்லாமல் காமராஜர் தன் வாழ்க்கையை கல்வி பணிகள் மற்றும் தொண்டு செயல்களுக்காக அர்ப்பணித்தார். காமராஜர் அனைத்து மாணவர்களும் சமம் என்று உணர்த்தும் வகையில் சீருடை திட்டத்தை கொண்டு வர செய்தார். எந்த செல்வமும் இல்லாதவர்க்கு கல்வி செல்வமே பெரும் செல்வம். அப்பேற்பட்ட கல்வி செல்வத்தை கொடுத்தவர் காமராஜர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா கொடுத்து அப்பேற்பட்ட கல்வியை ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக காமராஜர் உழைத்தார். காமராஜரின் சிறப்பு பெயர்கள். காமராஜரை கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி, அரசரை உருவாக்குபவர், கர்மவீரர், கல்வியின் தந்தை என்று அனைவரும் புகழ்வர். காமராஜருக்கு 1976 இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னாவை இந்திய அரசு வழங்கியது. இவ்வளவு சிறப்பு மிக்க காமராஜர் 1975 அக்டோபர் 2 இவ்வுலகை விட்டு சென்றார். நன்றி, வணக்கம்.